வணக்கம் நேர்லே டாக்டர் எஸ் ஸ்ரேவதிஸ் லாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் தலைமுடி பிரச்சனைகளுக்கு எல்லாம் முழு தீர்வு கொடுக்கக்கூடிய மூலிகையான கேசவர்தனையை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் சென்ட்ரா தீரம் பங்கச்சேட்டம் இது ஆஸ்திரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை பிரேசிலியன் பட்டன்ஃப்ளார் லார்க் டெய்ஸி என்றும் அழைப்பார்கள் இதனுடைய தாயகம் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இது வெப்பம் மிகுந்த நாடுகளில் அதிகமாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு செறிவகை இது சாலை ஓரங்கள் காடுகள் தரிசு நிலங்கள் மலைப்பகுதியின் ஓரங்கள் ஆகிய இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு வகை இதை அழகுக்காக வீடுகள் பூங்காக்கள்லேயும் வளர்ப்பாங்க இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன்லேருந்து பேல் க்ரீன் கலரில் இருக்கும் இலைகளை பறித்து நம்ம உகர்ந்து பார்த்தோன்னா நல்ல வாசனை வரும் இதனுடைய பூக்கள் பட்டன் ஷேப்பில் வைலட் மற்றும் பிங்க் கலரில் இருக்கும் இது ஃபெப்ரவரி மற்றும் மே மாதத்தில் பூக்கள் பூக்கும் இப்போது இந்த கேசவர்தினி இலைகளை வச்சு நம்ம தைலம் தயாரித்து எவ்வாறு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி முடி உதிர்தலை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேசவர்தினி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதை ஒரு வானலியில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா நீர்வற்ற காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து ஹேர் ஆயில் மாதிரி டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா டெய்லி படுக்கிறதுக்கு முன்னால் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் தலையை குளிச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் கேசவர்த்தனி இலைகளை பறித்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு தலையில் வந்து பேக் மாதிரி பூசி ஒன் டூ டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சிடலாம் இப்படி எப்படி செஞ்சாலும் தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக சரியாகும் முடி உதிர்தல் உங்களுக்கு இருந்தன்னா அது சரியாக போகும் முடி வெடிப்பு சரியாகி முடி வந்து நல்லா ஷைனிங்காக பல வரும் முடி வந்து செம்பட்டையாக இருந்தனா அது சரியாகி முடி கருப்பாயிரும் முடி நல்லா அடர்த்தியாக நீண்டு வளரும் தலையில் பொடுகு இருந்தனா பொடுகு சரியாக போகும் பொடுகு பிடிக்கவே பிடிக்காது தலைமுடி பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கேசவர்தினி இந்த கேசவர்தினிக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது பாக்டீரியா மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் தடுக்கும் இதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டேனின் ஃப்ளேவனாய்ட்ஸ் குளுக்கோசைட்ஸ் போன்ற வேதிப்பொருட்களும் அதிகளவு அடங்கியிருக்கு இந்த கேசவர்த்தினி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதற்கு பதிலாக இந்த கேசவர்த்தினி இலை பொடியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேசவர்த்தினி செடி மூலிகை பண்ணைகளில் கிடைக்கும் அந்த செடியை வந்து வாங்கிட்டு வந்து வெயில் படுற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வளர்ந்து வந்துடும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த இலைகளை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வழமுடன்